ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் இங்கே சொல்லி ஆகணும், இல்லைனா வந்து என்னால் நிம்மதியாக இந்த வீடியோ பண்ணவே முடியாது. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். நேற்று பார்த்தீங்கன்னா நான் லாங் வீடியோ போட்டிருக்க மாட்டேன், ஒரு ஷார்ட் வீடியோ தான் போட்டிருப்பேன், அது லூஸ் மாதிரி தான் போட்டிருப்பேன். அதுக்கு என்ன ரீசன், பிஹைண்ட் தட் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டேன் கைஸ், வீடியோலாம் வந்து பக்காவாக ஷூட் பண்ணியாச்சு, கண்டென்ட்டும் ரெடி, எல்லாமே ஷூட் முடிஞ்சது, எடிட்டிங்கும் முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சது. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் 99% எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. அங்கே தான் ஒரு சட்ட சிக்கல் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 99 வந்து அப்படியே நின்றுச்சு. கிட்டத்தட்ட ஓகே, ஒரு 2 or 3 minutes ஆகும், 99 100 ஆகும், 2 or 3 minutes ஆகும்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரீயாக விட்டுட்டேன். கிட்டத்தட்ட 15 நிமிஷம் விட்டேன், ஆக கிடையாது. சரின்னு சொல்லிட்டு கட் பண்ணி மறுபடியும் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன், எக்ஸ்போர்ட் ஆகுது, 99 வந்து நின்றுக்குது. சரி, மறுபடியும் கட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன், 99 வந்து நின்றுக்குது. மறுபடியும் கட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன், 99 வந்துருக்குது. இது ரிப்பீட்டாக போயிட்டே இருக்குது, முடியல கைஸ் என்னால். கடைசியில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே பயங்கரமான வெக்ஸ் ஆகிட்டேன் கைஸ். 14 times, 1 time, 2 time, 3 time, 4 time கிடையாது, 14 times எண்ணிகிட்டே தான் பண்ணேன். 14 times வந்து மறுபடியும் கட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன், கட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன், 99 வந்து நின்றுது, 99 வந்து நின்றுது. என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஓகே, ஒரு 6.5 போட்டால் தான் ஏதோ அந்த 1-2 views வரும், இல்லைன்னா அதுவும் நம்மளுக்கு வராது. ஏற்கனவே வியூஸ் படுத்து கிடக்குது, இன்னும் லேட்டாக வீடியோஸ் போட்டால் அதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6.5 ட்ரை பண்ணேன், 6.5 முடியாது. சரி, 7 மணிக்குள்ளே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உசுரை கொடுத்துட்டு ட்ரை பண்ணுறேன், முடியவே முடியாது அப்படின்னு இருந்துச்சு, என் ஃபோனும் சரி அந்த ஆப்பும் சரி. அதுக்கப்புறம் ஒரு 7 மணி நீங்கிறது 7:30 ஆச்சு, 7:30 7:30 ஆச்சு, சரி 7:45 வரைக்கும் ட்ரை பண்ணேன், முடியல, என்னால் அதுக்கு மேலே முடியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு கோவம் வந்துடுச்சு. அண்டு இவ்வளோ பொறுமையாக இருந்ததே பெரிய விஷயம் கைஸ், நான் இவ்வளோ பொறுமையாக இருக்கவே மாட்டேன், ஆனால் அவ்வளோ பொறுமையாக இருந்தேன். இருந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்தோடனே என்ன பண்ணேன், ஆப்போடு சேர்த்து அந்த வீடியோவும் டெலிட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு வீடியோ எடுத்தேன், ஒரு 2 மணி நேரம் எடிட் பண்ணியிருப்பேன், அது ஒரு 20 நிமிஷம் பேசியிருப்பேன், அதை எடிட் பண்ணி கொண்டு வந்து ஒரு 2-2.5 மணி நேரம் எடிட் பண்ணியிருப்பேன், எடிட் பண்ணி தம்ப்நெயில் ஒரு 45 நிமிஷம் 1 மணி நேரம் தம்ப்நெயில் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு, வீடியோ மட்டும் எக்ஸ்போர்ட் ஆக மாட்டேது. வெறி ஆகிட்டேன், அந்த ஆப்போட சேர்த்து அந்த வீடியோவும் டெலிட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ டெலிட் பண்ணும்போது உள்ள கண்ணில் தண்ணியே வந்துச்சுல, ஸோ அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. வீடியோவும் டெலிட் பண்ணிட்டேன், அந்த எடிட் பண்ண வீடியோவும் டெலிட் ஆகிடுச்சு, அப்படியே ஆப்போட டெலிட் ஆகிடுச்சு. அண்ட் ஃபோல்டருக்குள்ளே வந்து அந்த ரா வீடியோ டெலிட் பண்ணும்போது என் மனசு சுக்கு சுக்காக உடஞ்சி போச்சு. சரி, எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த தம்ப்நெயிலையும் டெலிட் பண்ணுறதுக்கு மனசு வர மாட்டேது. ஐயோ, அந்த அந்த கஷ்டம் யாருக்குமே வந்துடக்கூடாது கைஸ். இப்போ ஒரு வீடியோ எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஜஸ்ட் அந்த 1% எக்ஸ்போர்ட் ஆகியிருந்தால் நேற்று நான் வீடியோ போட்டிருப்பேன். நேரம் பார்த்தீங்களா, சரி நானே மோட்டிவேட் பண்ணிவிட்டு அந்த ஷார்ட் வீடியோவை போட்டுவிட்டு, சரி கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த மோட்டிவேட் ஷார்ட் வீடியோவே போட்டுவிட்டு அப்படியே சோகமாக தூங்குறக்கு போயிட்டேன் கைஸ். இது வெளியே சொன்னால், வெளியே சொன்னாலும் யாருக்கு புரியாது. சரி, வெளியே சொன்னாலும் யூஸ் இல்லை, நம்ம தான் வெக்ஸ் ஆகிட்ருக்கோன்னு திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்திட்டு வெக்ஸ் ஆகிட்ருக்கோன்னு. சரி, வீடு போனது போது நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ கண்டென்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கும் இந்த வீடியோ இப்படி ஆச்சு அப்படின்னா வேறு வழியில், விடுங்க நாளைக்கு அடுத்த வீடியோ பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் போகணும். சரி ஓகே, இன்றைக்கி சண்டே, கொஞ்சம் ஏதாவது ஜாலியாக ஒரு வீடியோ போடலாம், அந்த மென்டல் ப்ரெஷர்லேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் நம்ம தோழர்களெல்லாம் மெசேஜ் பண்ணுறக்க ஆரம்பிச்சானுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வருதோ இல்லையோ, மீம்ஸ் அணிச்சிக்கிட்டே இருப்பானுங்க, மீம்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. நேற்று நைட்டு நான் வெக்ஸிலேருந்து கொஞ்சம் வெளியே வரக்கு காரணமே அந்த மீம்ஸ் தான். ஸோ அதை வச்சு இன்றைக்கி ஒரு வீடியோ மேக் பண்ணிக்கலாம்டா அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பார்க் ஆச்சு. சரி, ஒரு கெட்டதுலேயே ஒரு நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அப்படி இங்கே கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு நிறைய அனுப்பிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வீடியோ பக்கம் வந்துருந்துச்சு, மீம்ஸ் நிறையா வந்துருந்துச்சு. அதை தேடி கண்டுபிடிச்சி பொறுக்கி போட்டு ஒரு 15 கொண்டு வந்திருக்கேன். ஸோ நான் எடுத்து வச்சது கொஞ்சம் பெட்டராக இருக்கும், பெட்டராக இருக்கோ இல்லையோ அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக கொஞ்சம் டிப்ரெஷன்லேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம், கொஞ்சம் மென்டல் பீஸ்க்காக வைப் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி உண்மையாகவே கேசினே இத்தெல்லாம் மன உளைச்சல் காலாயிட்டு. ஏன்டா இப்படி நடக்குது, நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, கொஞ்சம் மோட்டிவேஷனாக தான் பேசியிருந்தேன். ஸோ அந்த மோட்டிவேஷன் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, கடைசியில் எனக்கே திரும்பி வர மாதிரி ஆயிடுச்சு. உண்மையாக எக்ஸைட்டிங் கேஸ், அந்த வழியெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்காக தான் நான் பண்ணேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரி வாங்க, நம்ம இந்த வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வீடியோ எடுக்க ஆரம்பித்தா தான் நம்மளுக்கு தண்ணி தாக மாடிக்கும், எல்லாம் மாடிக்கும். சரி, போமா கேஸ். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, தென் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு.
இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி கைஸ் நான் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன், வந்து லேப்பில் தான் போட்டு லேப்லேருந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா லேப்க்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபரும் ஆக மாட்டேது, என் ஃபோன்லேருந்து லேப்புக்கும் போக மாட்டேது. எவனா சூனியை வச்சுட்டான்னு தான் நான் சத்தியமாக நினச்சேன். சரி இருந்தாலும் ஏதோ ஒன்று ரெண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க, அவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக வீடியோ பண்ணியாகணும். சரி இந்த வெக்ஸுக்காக நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படின்னா உண்மையாக பயங்கர வெக்ஸுக்கு போயிடுவேன். ஸோ அதனால் நான் வீடியோ பண்ணிட்டேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்பில் வந்து என்னால் அந்த ஃபுட்டேஜை கொண்டு போக முடியல. வேறு வழியே இல்லாமல் வேறு ஃபோனில் அந்த ஃபுட்டேஜை கொண்டு வந்திருக்கேன், ஐ மீன் அந்த வீடியோஸை கொண்டு வந்திருக்கேன். பார்த்துக்கோங்க, ஒரு வீடியோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்து நீங்கள் அதாவது லைக்கு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். எவ்வளோ கஷ்டப்படுற பார்த்தீங்களா, இந்த கஷ்டத்தில் பப்ளிக் எக்ஸாம் பட்டிருந்த ஸ்டேட் ரேங்கே வாங்கியிருப்பேன். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறேன். ஃபர்ஸ்ட் வீடியோ கைஸ். பட் இந்த சிம்ஸ் அப்படிங்கிற கேரக்டர் வேறு லெவல் ஹிட் ஆயிடுச்சுல்ல கைஸ். எங்கே பார்த்தாலும் சிம்ஸ் தான், அந்த ஒரு நாயை போட்டுக்கிறானுங்க, அது உட்காந்துருக்கு பொசிஷனே வேறு லெவல் கைஸ். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ போகலாம். சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே, கோவப்படுறீங்க? கோவப்படலை, உங்களுக்கு புரியலை. உண்மையாகவே எல்லா லைஃப்லையும் நடக்கும் கைஸ். எப்படின்னா அவங்க டம்மி ஸ்டஃப்னு நமக்கு நல்லா தெரியும், ஆனால் வசனமெல்லாம் பார்த்தீங்கன்னா டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா என்னமோ ஹாலிவுட் வில்லன் ரேஞ்சு கொடுப்பாங்க, ஆனால் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அவங்க வெறும் டம்மி அப்படின்னு சொல்லிட்டு. வாயுதார் மட்டும்தாங்க கைஸ். எல்லாத்தோட ஸ்கூல் லைஃப்லையும் இப்படி ஒரு டீச்சர் இருந்திருப்பாங்க, என்னோடலாம் நிறைய பேர் இருந்தாங்க. சும்மா வாயை வச்சே கிளாஸ் எடுத்தவங்களாம் எக்கச்சக்கம். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோ உண்மையாகவே அந்த வீடியோவை ஃபீல் பண்ணி பண்ணியிருக்காங்க கைஸ். சரி அந்த வீடியோ பார்த்துட்டு என்னென்ன அப்படிங்கிற பேசிக்கலாம். ஹலோ 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 ஹலோ. எல்லா ஸ்டாஃப்ஸுமே இதை அனுபவிச்சிருப்பாங்க, முக்கி முக்கி கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஒருத்தனும் வாயை திறக்க மாட்டாங்க. கடைசியில் அந்த அட்டனன்ஸுக்கு மட்டும்தான் வாயை திறப்பானுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் முக்கி முக்கி கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஒருத்தனும் எஸ்ஆர்னு கூட சொல்லியிருக்க மாட்டேன் நானும் தான். ஆனால் இது பார்த்ததுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ் நினைக்கும் போது உண்மையாக பாவமாக தான் இருக்குது. ஓகே அடுத்த வீடியோ பாருங்கள். இது நம்மளுக்கு சாகிறதே மேல சாங்கு வேற லெவல். நெக்ஸ்ட் அதே சாங்ல தான் பட் டிஃபரண்ட் ஒரு சீன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா அந்த சாங்குக்கும் அந்த டெம்ப்ளேட்டுக்கும் உண்மையாக வேற லெவலாக மேட்ச் ஆகுது, நல்லா இருக்கு. இப்போ அந்த இதாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் ட்ரெண்டிங்காக இருக்க காரணமே அந்த சாங் அந்த டெம்ப்ளேட் தான் கைஸ். உண்மையாகவே வேற லெவலில் இருக்கு, அந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆகும்போது செம ஃபீல் கொடுக்குது. நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, இது ஃபன்னாக இருக்கும். பின் விளைவுகள் பெருசாகவே இருக்கு. சரி நெக்ஸ்ட் வீடியோ. அப்பா இந்த வீடியோலாம் பார்த்துட்டு மனசே விட்டுட்டேன் பாருங்க நீங்களே. காலம் போன கடைசியில் அதுக்குள்ளதான் தேவையாத அத்தா.
உன் பேர பசங்களுக்கே கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும், உன் பேத்திக்கே கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும், நீயும் புருஷனா? ஐயோ சாமி, இந்த டிக்டாக்கு இந்த ரீல்ஸ் வந்தது தான் வந்தது கைஸ். 5-70 இந்த தாத்தாக்களை 80 இருக்கும் போல எல்லாரும் பார்த்தீங்களா, இதெல்லாம் ரீல்ஸ் பண்ணுற வேலை தான், சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரீல்ஸ். பாட்டு பார்த்தீங்களா, ஐயோ சாமி கொடுமை. நெக்ஸ்ட்டு நம்ம தலைவர். டெம்ப்ளேட் தான் கைஸ், டெம்ப்ளேட் தான் இதுக்கெல்லாம் காரணம். டெம்ப்ளேட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு லெவல், அந்த ஹிட்டாக இருக்க காரணமே இது தான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ, இது சத்தியமாக சொல்கிறேன், நான் எடுக்க கிடையாது, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, இது நான் எடுக்க கிடையாது, எனக்கு அனுப்பிச்சானுங்க. இதை பாருங்கள், நீங்கள் பாருங்கள், சமுத்திரக்கணி கூட வந்து எங்கே வச்சுருக்கானுங்க மட்டும் நீங்கள் பாருங்கள். தேடல் உள்ள ஒவ்வொரு மனுஷனும் சாகிற வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை இழந்துக்கிட்டே தான் இருக்கணும். என்னுடைய தேடல் ரொம்ப நீண்டது, உங்களை மாதிரி 1,000-10,000 கோடின்னு இன்னும் நிறைய பார்க்கணும். கடைசியில் எல்லாருக்கும் நோட் பண்ணிங்களா, உங்களை மாதிரி 1,000-10,000 கோடி நிறையா பார்க்கணும். எதை பார்க்கணும் டே, சமுத்திரக்கணி எவ்வளோ பெரிய ஆக்டர், எவ்வளோ பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், இங்கே கொண்டு வந்து போட்டு வச்சுருக்கானு. ஃபஸ்ட்டு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதை பார்த்ததுக்கப்புறம் நீ எல்லாம் எதுக்கடா என்ன உயிரோடு இருக்க, ஆ சிங்கிளாகவே செத்துரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், நீங்களே பாருங்கள். இந்த ரிமோட் கண்ட்ரோல் காரு, அந்த டிராக்டரு, அதுக்கப்புறம் வேற இந்த பலூனு, இதை தான் கேஸ் கேட்டு அழுதுட்டு இருப்பேன். இல்லை நம்பிக்கை இல்லைன்னா எனக்கு வீட்டில் கேட்டு பாருங்க, இதை தான் கேட்டு நான் அழுதுட்டுருப்பேன். டேய் என்னடா, நம்மளுக்கு ஒரு கார் கூட வாங்கி தர மாட்டேங்கிறாங்க, நான் வீட்டு விட்டு போகிறேன், எனக்கு ஒரு லாரி கூட வாங்கி தர மாட்டேங்கிற, நான் வீட்டு விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தான் அழுதுட்டுருப்பேன். இந்த வயசில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டிலையும் அழுகிறாங்க கைஸ், எனக்கு அந்த வயசில் எனக்கு பொண்டாட்டினா என்னன்னே தெரியாது. என்னடா நடக்குது, போகிற போக்க பார்த்தா இவனுங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிடுவானு போல, நம்ம தான் கடைசி வரைக்கும் மொட்டை பையனாகவே இருக்கணும் போல. பாருங்க, இந்த வயசில் பொண்டாட்டி வேணும்னு கேட்டுருக்கான், தெரிஞ்சிருக்கு அவனுக்கு பொண்டாட்டினா என்னன்னு, ரச வண்டு கைஸ் இவனெல்லாம். ஓகே கைஸ், எப்படியோ சண்டே ஒரு வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ வெளியே வர்றதும் வெளியே வராமல் இருக்கிறதும் என்னோட ஆப்பை பொறுத்து இருக்கு, ஐ மீன் நான் யூஸ் பண்ணுற எடிட்டிங் ஆப்பை பொறுத்து இருக்கு. பார்ப்போம் இன்றைக்கே அதனால் வீடியோ போட முடியுதா, இல்லை அதுவும் ஊற்றிக்கிட்டு போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோ எப்படி இருச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கடா. நான் என்னமோ ஜாயின் பண்ணுறேன், மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண சொன்ன மாதிரி எவனும் கமெண்டே பண்ண மாட்டேங்க, பார்க்குறீங்க பார்க்குற எவனும் கமெண்டும் பண்ண மாட்டேங்க, கமெண்ட் பண்ண சொன்னாலும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஜாயின் பண்ணல, ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி எவனுமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களா. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண சொன்ன மாதிரி ரொம்ப தான் பிஹேவ் பண்ணுறீங்க, பண்ணுங்கடா கமெண்டை. ஓகே, சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ, அண்ட் தென் பை ஃப்ரம் யூ அஸ்வின்.